ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புரிஜி. இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நாம் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிரும். இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் தூள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். எல்லா மசாலா தூளையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பன்னீர் வேக ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10-15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். குழந்தைங்களும் இதை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா ட்ரை ஆயிரும். மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் சேர்ந்தா போதும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே அந்த பன்னீரில் நல்லா படிஞ்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான அருமையான பன்னீர் புரிஜி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் இதை சப்பாத்தியோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.